அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 4, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன் குற்றஞ்சாட்டப்படுதல், பக்கம் 103 முதல் 109 வரை. ராணியின் சமூக பட்டியலின்படி அல்லாமல் அதோடு கூட உண்மை மதிப்பீடும் 4 ராஜாங்க உல்லாச படகுகளின் செலவுகளும் உள்ளபடி அரசு கணக்கில் இருந்தாலும் கடற்படையின் கணக்கில்தான் சேர்க்கப்பட்டிருந்தது. அதன் உண்மை மதிப்பு 275,528 யூரோ. பராமரிப்பு சம்பளம் மற்றும் உணவு செலவுகள் குழுவினருக்காக 10 வருடம் செலவிடப்பட்டது. 346,560 யூரோ ஆகும். மொத்தம் 622,088 யூரோ இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும் செலவிடப்பட்டது. மொத்தத்தில் ராணியாரின் ஏராளமான சித்தி, அத்தைகள், மாமா, சித்தப்பாக்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு செலவு செய்ததின் மொத்த மதிப்பு 143,57,124 யூரோ ஆகும். அவரது கணவர், மகன்கள், மகள்களுக்கான செலவின் மதிப்பு 47,66,083 யூரோ. அவரது சொந்த செலவுகளுக்கும் அவரது குடும்ப செலவுக்கும் ஆன மதிப்பு 1,98,38,679 யூரோ ஆகும். அவரது கப்பல்களுக்கு 622,088 யூரோ ஆனது. இது மொத்தமாக 2,95,83,974 யூரோக்கள், ஏறக்குறைய 150 மில்லியன் டாலர். இவ்வளவு தொகையை பிரிட்டிஷ் அரசாங்கம் தற்போதைய ராஜ பரம்பரைக்கு செலவு செய்திருக்கிறது. 1888 ஆண்டு வரை இவர்களது செலவுகள் ஏற்புக்குரியவையா? மிக உயர்ந்த தொகையானது ஒரு ஸ்திரமான நிலைக்கு செலுத்தப்பட்டது. அப்படியெனில் இதற்காக சக்திக்கு ஏற்றவாறு மக்களிடமிருந்து வரிப்பணம் வசூலிக்கப்பட்டு அதன் மூலம் அநேகரை வீணாக உட்கார வைத்து செலவு செய்யப்பட்டது. ஒருவேளை இவர்கள் உத்தமமாய் உழைத்து வாழ்ந்து வந்திருப்பார்களானால் நாட்டுக்கு இதைவிட அதிக நன்மையை இவர்கள் செய்திருக்க கூடும். ரஷ்யாவின் அரசரது முடிசூட்டு விழாவில் பிரமிக்கத்தக்க கண்கொள்ளா காட்சியானது ராஜ பரம்பரையின் மிதமிஞ்சிய விரயத்திற்கு நல்ல ஒரு உதாரணம் ஆகிறது. ராஜரீக பகட்டுடன் அது வடிவமைக்கப்பட்டது. இதை காணும் ஜனங்கள் மேன்மையான மன்னர் குடிகளை தாங்கள் பூஜிப்பதும் மிதமிஞ்சிய தங்களது இழிவான அடிமைத்தனமான கீழ்ப்படிதலும் நியாயமானதே என்று எண்ணும்படி இருந்தது. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு செலவிடப்பட்டதன் மதிப்பு 2,50,00,000 டாலர்கள் ஆகும். இந்த மிதமிஞ்சிய ஊதாரித்தனம் கோடிக்கணக்கான குடிமக்களின் படுமோசமான நிலைக்கு மிகவும் முரண்பட்டதாய் இருக்கிறது. மேலும் இது குறித்து 1893 ஏற்பட்ட பஞ்சத்தின் போது இந்த மக்களின் பாடுள்ள வேதனைகளால் உலகெங்கும் தெளிவாக தெரிந்துவிட்டது. தி ஸ்பெக்டேட்டர் எனும் ஆங்கில பத்திரிகையிலிருந்து வெளியான அபிப்பிராயங்களின் சாராம்சம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய முடிசூட்டு விழாவின் ஆயத்தங்களுக்கான மதிப்பீட்டை கணக்கிடுவது மிக கடினமானது. இவை இளநீல பட்டில் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டியவை. கொஞ்சமும் வெறுப்பு என்ற உணர்வே இல்லாமல் முக்கியமாய் நாம் பார்த்தோமே ஆனால் தங்களுக்கு பலன் இருந்தும் அர்மீனியர்கள் படுகொலை செய்து கொன்று குவிக்கப்பட்ட போது அவர்களை பாதுகாக்காமல் இருந்ததை குறித்து விவரிக்கப்பட்டதை வாசிக்கிறோம். மிகவும் சிரமப்பட்டுதான் மாஸ்கோவின் ஆச்சரியமான காட்சியை மனதிற்குள் கொண்டு வர முடியும். ஏனெனில் அதன் ஆசிய கட்டிடக்கலை, ஒளிவீசும் மேல்மாட வளைவு மண்டபங்களும், அதன் தெருக்களெல்லாம் ஆடம்பர பட்டு பகட்டுடன் ஐரோப்பிய சீருடைகளும், அதைவிட பகட்டான ஆசிய உடைகளும், வெள்ளை இளவரசர்கள் சிகப்பிலும் மஞ்சள் இளவரசர்கள் தங்கள் உடைகளிலும், தூர கிழக்கின் அநேக ஆட்சியாளர்களும், சீனாவின் சர்வாதிகாரியும், இவர் முகம் குப்புற விழுந்து வணங்கிய பழுப்பு நிற ஜப்பானின் அதிபரும், அவர்களுடன் அருகருகே
ஐரோப்பாவின் ஆட்சி செய்யும் எல்லா துறை ஆளுநர்களும் மார்மோனை தவிர எல்லா பிரபலமான சபைகளும் மன்னருக்கு கீழ்ப்படிந்த எல்லா ஜனங்களும் ஏறக்குறைய 80 பேரும் மேற்கு படைகளின் எண்ணிலடங்கா படைப்பிரிவினர்கள் விதவிதமான சீருடைகளிலும் மேலும் தாழ்மையுள்ள கோடிக்கணக்கான ஜனங்களும் பாதிக்கு மேல் ஆசியரும் பாதிக்கு மேல் ஐரோப்பியரும் பயபக்தியுடனும் கிளர்ச்சியுடனும் தங்கள் பூலோக பிரபுவானவருக்கு வணக்கம் செலுத்தினர். முடிவில்லா கூட்டத்தின் கூச்சலும் திரளான புத்த பிட்சுகளின் பாடல்களும் காலாட்படையினரின் முழக்கமும் ஒரு இடத்திலிருந்து மற்ற முனை வரை, அதாவது ரிகா முதல் விளாடிவோஸ்டாக் வரைக்கும் உள்ள வடப்பகுதி முழுவதும் மன்னரின் சிரசின் மேல் கிரீடத்தை வைத்தவுடனே ஒரே சமயத்தில் இந்த பெரும் சத்தம் கேட்டது. மூர் என்பவர் எழுதிய கவிதை மூலம் இது மிகவும் ஆடம்பர பகட்டு என்பதையும் ஆரோக்கியமானது அல்ல என்பதையும் இந்த கோலாகலத்தை பற்றி ஆங்கிலேயர் படித்து தெரிந்து கொண்டனர். இது ஒரு கம்பீரமான ஆடம்பர தோற்றமன்றோ? இது ஒரு நடைமுறை வாழ்க்கையைப் போலன்றி ஏதோ ஒரு நாடகத்தைப் போலல்லவோ இருக்கிறது. இத்தனை லட்சோபலட்ச மக்கள் துன்பத்தில் இருக்கும்போது இது போன்ற பிரம்மாண்டமான செலவின் மூலமாக ராஜரீக தோற்றத்தை கொண்டு வருவதை குறித்து ரஷ்ய சக்கரவர்த்திக்கு குற்ற உணர்வே இல்லையா? 5 மில்லியன் ஸ்டெர்லிங் செலவில் ஒரு விழாவா? இது போன்ற செலவு நியாயமானதே என்று சொல்லக்கூடிய விதிமுறை ஏதாவது இருக்கிறதா? இது டெல்ஷாட்சாரின் வீணானவை அல்லவா? பைத்தியக்காரத்தனமான பெருமை, கீழ்த்திசை மன்னர்கள் போன்று பணத்தை கொட்டுவது, சில நேரங்களில் மிதமிஞ்சிய மனநிலையின் மகிமை மனக்கிளர்ச்சியின் பிரத்யேகமாய் தூண்டி விடுவதற்காகவே இருப்பதை போலல்லவா இருக்கிறது? ரஷ்யாவை போல 10 மடங்கு செலவிட இங்கிலாந்தால் கூடுமானால் இது போன்ற ஒரு வேண்டாத செயலுக்கு செலவு செய்ய எந்த ஒரு ஆங்கிலேயனும் தூண்டிவிட முடியாது. மேலும் ரஷ்யாவை ஆள்பவர்கள் சந்ததி சந்ததியாய் விவேகம் உள்ளவர்களா? இந்த அளவு ஆற்றலும் பெரும் செலவும் இவர்கள் எதிர்பார்க்கின்றபடி போதிய பலனை கொடுக்குமா என்று ஐயப்பட வேண்டியுள்ளது. இந்த பொருந்தாத செயல் மூலம் மன்னரின் ஸ்தானமானது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்ற ரஷ்யர்களின் எண்ணத்தை மேலும் ஆழமாக்கியது. அவரது வல்லமையைப் போலவே அவரது திறமையும் அளவிட முடியாதது. அவர் விசேஷமான தெய்வீக உறவில் இருக்கிறார். அவரது முடிசூட்டுதலானது மிகவும் பவித்திரமானது, மிகவும் அதிகமானது என்று அதனுடைய ஏற்பாடுகளை கண்டு எண்ணிவிடக்கூடாது என்று மனுக்குலத்துக்கு கூறுவதாகவும், வெளியில் சொல்ல முடியாதபடி வெறும் பார்வையாளராக மட்டும் கூட்டப்பட்டனர். ஒரே நிமிடத்தில் மறைந்து போகக்கூடிய நிசப்தமான சமாதானமானது உலகின் வடப்பகுதி முழுவதும் குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தின் எதிர்பார்ப்பாகவே இருந்தது. ஆளுகின்ற ரஷ்யர்கள் அதன் பலனை பெற்றுவிட்டதாக எண்ணுகின்றனர். இந்த முடிசூட்டுதலினால் வந்த அபிப்பிராயமானது இராஜாங்கம் முழுவதிலும் ஒரு வெற்றியின் அபிப்பிராயத்துக்கு இணையாகவே ஆகிவிட்டது. இதற்காக அவ்வளவு பணத்தையும் அத்தனை பேரின் கண்ணீரையும் செலவிட வேண்டியதாய் இருந்தது. இவர்கள் இந்த சடங்கை அரியணையில் ஒவ்வொரு அரச வாரிசு மாற்றத்தின் போதும் செய்தார்கள். அதுவும் அதன் அமைப்புகளின் பிரம்மாண்டமும் சிறப்பும் கூடிக்கொண்டே போனது. ரஷ்யா உள்ளுக்குள் வீழ்ச்சியை காணும். ஜப்பானின் நிலையானாலும் கான்ஸ்டான்டினோபிளின் மெல்ல நகர்ந்து வரும் அடிமைத்தனத்தினாலும் சைனாவின் தாழ்மையான நிலையாலும் தான் உயர்ந்திருப்பதாய் எண்ணுகிறது. இந்த முடிசூட்டு விழாவானது தங்கள் எஜமானின் கௌரவத்தை ஐரோப்பாவில் அதிகப்படுத்துவதாக கூட நம்புகிறார்கள். பேரரசரின் புகழும் இராணுவ வீரர்களின் பெரும் படைகளும் நாகரீகத்தின் எல்லா மூலதனங்களும் தங்கள் காட்டுமிராண்டித்தனமான மூர்க்கத்தின் மூலதனங்களும் மேற்கத்தியரைப் போலவே மனோபாவங்களை கொண்டதாக்கியது. வடப்புறத்தின் அதிகாரங்களை வெறுப்பதையும் அதிகப்படுத்துவதாக இருந்தது. பெர்லினில் இருப்பவர்களும் படையெடுப்பை குறித்து ஆழ்ந்த நடுக்கம் இருப்பதாக நினைத்தனர். கூட்டணியை நினைவு கூறும் மனிதர்கள் பாரிஸில் அதிக ஆர்வத்தையும் அவளது ராஜதந்திரிகள் தியானத்தில் இருப்பதால் லண்டனில் ஒரு நீண்ட இடைவெளி. இவர்கள் எப்போதுமே தியானித்துக் கொண்டிருப்பதால் பனி ஆற்றை போன்று இவர்களது ஓட்டம் நிற்குமாய் அல்லது திசை திரும்புமா எனவும் நினைத்தனர். முழுமையாய் தாங்கள் தவறியவர்கள் என்று யாராவது உறுதியாய் ஒப்புக்கொள்ள முடியுமா? அல்லது கடந்த ஒரு வருட சாதுரியமான ரஷ்ய ஆட்சியானது தேசிய விழாவின் பலனாக மட்டுமே அதிகமாகிவிட்டதா?
எதிர்ப்பவரின் எதிர்ப்பும் கூட மிகவும் பலவீனமாய் இருக்கிறது. ஏனெனில் தங்கள் மனக்கண்ணிலாவது குறுகிய காலத்திலே ஆராய்ந்து அறிந்த தன் தலைநகர் கோட்டை சுவர்களுக்குள்ளேயே நடத்தப்படும் ஒரு பேரரசை குறித்து விமர்சிக்கப்படும் நல்லதொரு விளக்கமா? தனது படைத்தளபதியை கௌரவிக்கும் வட ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் அணிவகுப்பா? இவ்வகையான முடிசூட்டு விழா உலகுக்கே அபாயகரமான ஒன்று. அது தவறாகவே வழிகாட்டும் என்பதை நாங்கள் திட்டமாய் உணர்கிறோம். அதன் அதிகாரமுடைய மனிதர் நெறி தவறி நடப்பதற்கு அது வழிகாட்டும். தற்போதைய பேரரசை குறித்து யாருக்கும் தெரியாது. ஆழமான உணர்ச்சி பூர்வமான உணர்வுகளுக்கு அடிமைப்பட்ட மனிதர் என்று அவருடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடையவர்கள் கூறுவர். ஆனால் சாதாரணமான மக்களை விட சற்று மேலானவராக இருக்கக்கூடும். டில்சிட் சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட முதலாம் அலெக்சாண்டரின் பின் சந்ததியினராய் இருப்பவராயின் இந்த முடிசூட்டு விழாவின் மையத்தை நாட்கணக்கில் உணர்ந்திருப்பார், நினைவோடு இருந்திருப்பார். பதவியை குறித்த ஒருவித மயக்கம் உண்டு. அதை அதிகார மயக்கம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாவருடைய கண்களும் நோக்கி இருப்பவரும் எல்லா இளவரசர்களுமே இவருக்கு முன் சிறியவராகவே காணப்படுபவரும் உண்மையில் சில நேரங்களில் குற்ற உணர்வே மேம்படாதவராய் தானே மனுக்குலத்திலேயே முதன்மையானவர் என்ற திடமான எண்ணம் உடையவராயும் இருந்தார். ரஷ்யாவின் அதிகாரிகள் தங்கள் அரசரை இத்தனை மேன்மைப்படுத்தி கீழ்ப்படிதலை இன்னும் ஆழப்படுத்தியதன் மூலம் மனதை எதிர்க்கும் திறனுக்கு அவசியமான சுயக்கட்டுப்பாடு எனும் சக்தியை அழித்துவிட்டனர். ஆனால் கிறிஸ்தவ ராஜ்யம் என்று தங்களை கூறிக்கொள்ளும் ஆட்சியாளர்கள் கிறிஸ்தவ சம்பிரதாயங்களை முற்றிலும் தவிர்ப்பவர்களாய் மனித நேயமே இல்லாமல் ஏராளமான சொத்துக்களை இராஜாங்கத்தின் ஆதரவுடன் வீணான ஆடம்பரங்களுக்கும் ஊர்வலங்களுக்கும் ஊதாரித்தனமாய் பணத்தை தண்ணீரை போல் செலவு செய்வதும் உண்மையில் நிரூபிக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான வீரர்களும் மாலுமிகளும் பயங்கரமான போர் தளவாடங்களும் அவர்களது ஆதிக்கத்தின் கீழ் இருந்தன. அப்படியிருந்தும் பாவப்பட்ட அர்மீனிய கிறிஸ்தவர்களின் துன்பங்களையும் ஆயிரக்கணக்கானவர்களை துருக்கியர் துன்புறுத்தி கொலை செய்ததையும் கேட்டு எந்தவித சலனமும் காட்டாமல் இருந்தனர். அதிநவீன படைகள் மனித நலனுக்காய் அமைக்கப்பட்டதல்ல. உலகின் அரசியல், பொருளாதாரம் ஆட்சியாளர்களின் சுயலாபத்துக்காய் மட்டுமே என்று தெளிவாய் தெரிந்தது. எல்லைகளை பிரித்துக் கொள்ளுவதற்கும் ஒப்பந்தம் செய்து கொண்டவர்களை பாதுகாப்பதற்கும் பிறரை அழிக்க பறந்து செயல்படுவதற்கும் கொலை வெறியுடனான கொழுந்துவிட்ட குரோசத்துக்கும் தங்களது இராஜாங்கத்தையும் சொத்துக்களையும் பெருக்கிக் கொள்ள நல்லதொரு தருணம் கண்டால் அதை உபயோகித்துக் கொள்ளவும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. இந்த குறிப்பிடத்தக்க மிதமிஞ்சிய இராஜரீக வீண் செலவுகள் ரஷ்யாவில் மட்டுமன்றி இராஜ குடும்பங்கள் ஆண்ட ஒவ்வொரு நாட்டிலும் ஓரளவிற்கு வியாபித்து இருந்தது. இது ஐரோப்பிய நாடுகளின் மிதமிஞ்சியதான கடமைக்குட்பட்ட நிலைமையாக இருக்கிறது. இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 109 முதல் அடுத்த பாகத்தில்